எல்லாரும் கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? வாங்க நேராக கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 28, ராஜபாட்டை. போன அத்தியாயத்தை நம்ம எப்படி நிறுத்தினோம்? ஆழ்வார்க்கடையான் மதம் கொண்டு வந்த யானையை அவருடைய கைத்தடியை வச்சு அதட்டுறாரு அப்படின்னு நிறுத்தினோம் இல்லையா? அதுக்கு என்ன அந்த யானை பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த அத்தியாயத்தில் நாம் கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆழ்வார்க்கடையானுடைய கைத்தடிக்கும் அவருடைய அதட்டலுக்கும் யானை பயந்து நின்றுருமா என்ன? தும்பிக்கையை எடுத்த மாதிரி வழியில் இருந்த செடி கொடிகள் எல்லாத்தையும் நசுக்கிக்கிட்டு அது மேலே மேலே வந்துட்டே இருந்துச்சு. அடுத்த வினாடி ஆழ்வார்க்கடையானுடைய கதி அதோ கதி தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. துணிக்கு வந்த அந்த ரெண்டு வீரர்களும் அவங்க நின்ன இடத்துலையே நின்ன மாதிரியாய் ஓய் அப்படின்னு கூச்சலிடுறாங்க. வந்தியத்தேவனும் அவன் கையிலிருந்து நழுவி தரையில் விழுந்த அந்த வேலை திரும்ப எடுத்து கடைசியாக ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த சமயத்தில் ஆழ்வார்க்கடையான் அவர் கையில் இருந்த தடியை அந்த மத யானை மேலே வேகமாக வீசி எறிகிறாரு. அடுத்த கணம் ஆழ்வார்க்கடையானை காணும். ஆழ்வார்க்கடையான் என்ன ஆகியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளாட்டி அதை விட முக்கியமான ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. அவர் மறைஞ்ச இடத்துக்கிட்ட போன அந்த யானை திடீர்னு மண்டி போட்டு முன்கால்களை மடக்கி முன்புறமாக சாயுது. அந்த காடே எதிரொலிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தத்தை அது போடுது. மறுகணம் அந்த மத யானையோட முழு உருவமும் மறைஞ்சு போயிடுச்சு. யானை அந்த பாதாளத்தில் உருண்டு உருண்டு விழும்போது அந்த பாறையிலேருந்து வரக்கூடிய அந்த தூசி படலம் எங்கேயும் பரவி கிடக்குது. என்ன நடந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆழ்வார்க்கடையானுக்கு பின்னாடி ஒரு பெரிய பள்ளம் இருந்ததுனால அவர் தடியை வீசி எரிஞ்ச வேகத்தில் அவரும் பின்னாடி சாஞ்சிட்டாரு. அவரை நோக்கி அவ்வளோ வேகமாக வந்துட்டு இருந்த அந்த மத யானை அதோட முன்ன ரெண்டு கால்களையும் பள்ளத்தில் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவோ சமாளிக்க பார்த்தும் அதால் முடியல. அதோட உடல் ரொம்ப கனமாக இருக்கும் இல்லையா, அதனால் அதுவும் அந்த பள்ளத்தில் விழுந்துருச்சு. மத யானைக்கும் மதத்து மேலே மோகம் கொண்டிருந்த நம்ம ஆழ்வார்க்கடையானுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே விதமான மரணம் நடந்துருச்சே அப்படின்னு நினைக்கிறப்ப வந்தியத்தேவனுடைய உடம்பே சிலுத்து போகுது. அதே நேரத்தில் அவனுடைய இதயத்தில் ஒரு பெரும் வேதனையும் ஏற்படுது. அந்த வைஷ்ணவர் மேலே இப்போதான் நம்ம வந்தியத்தேவனுக்கு முன்ன ஏற்பட்டிருந்த சந்தேகங்கள் எல்லாம் மறைஞ்சு அவங்களுடைய பிரயாணத்தின் போது அவர் மேலே அவனுக்கு ஒரு விதமான அன்பு ஏற்பட்டிருந்துச்சு. அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு கதி நடக்கணுமா? அவருடைய உதவி இல்லாமல் வழி துணையும் இல்லாமல் இனி எப்படி நம்ம இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க போகிறோம் அப்படிங்கிற கவலையும் ஏற்படுது. இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அந்த பள்ளத்துக்கிட்ட வந்து வந்தியத்தேவன் உத்து பார்க்குறான். அந்த இடத்துல ஒரே புழுதியாக இருக்கனால என்ன ஏது அப்படின்றது ஒன்றுமே தெரியல. கொஞ்ச நேரம் ஆக ஆக புழுதியெல்லாம் அடங்கி போக யானை பூனை வழியில் இருந்தக்கூடிய செடி கொடிகள் பாறைகள் எல்லாம் விழுந்து கிடக்கிறது தெரியுது. அப்போ திடீர்னு ஒரு குரல், என்ன தம்பி சும்மா வேடிக்கை பார்த்துட்டே நிற்கிற, ஒரு கை கொடுக்க கூடாதா அப்படின்றத கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அதிசயத்துல தள்ளாடி விழாம குரல் வந்த இடத்த நோக்கி பாக்குறான். பார்த்தா அங்க நம்ம ஆழ்வார்க்கடையான் ஒரு மரத்தோட வேரை பிடிச்சுக்கிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்காரு. வந்தியத்தேவனுடைய குதூகலத்தை கேட்கணுமா என்ன? உடனே வேடிக்கை பேச்சு வந்துருச்சு. ஓஹோ வைஷ்ணவரே, கஜேந்திரனுக்கு மட்டும் மோட்சத்தை கொடுத்துட்டு நீங்க திரிசிங்க சொர்க்கத்திலே தொங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களை கை தட்டி கூப்பிடுறான். அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவனுடைய இடுப்பில் சுற்றி இருந்த அந்த துணி சுருளை அவிழ்த்து அதோட ஒரு முனையை இரு வீரர்களையும் கெட்டியாக பிடிச்சிக்க சொல்கிறான். இன்னொரு முனையை கீழே விட்டதும் நம்ம ஆழ்வார்க்கடையான் மரத்தோட வேரை விட்டுட்டு துணி சுருளை பிடிச்சிக்கிறாரு. மூணு பேருமா சேர்ந்து ஒரு வழியாக நம்மளுடைய ஆழ்வார்க்கடையான மெதுவாக மேலே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. மேலே வந்த ஆழ்வார்க்கடையான் பெருமூச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் எந்த விதமான சுயநினைவும் இல்லாதவர் போல படுத்திருக்காரு. மற்றவங்களும் அவரை சுற்றி நின்று ஆசுவாசப்படுத்துகிறாங்க. திடீர்னு எழுந்து உட்காந்துக்கிட்டு, கிளம்புங்க, நல்லா இருட்டுறதுக்குள்ளாட்டி ராஜபாட்டைக்கு நம்ம போய் சேர்ந்துடணும். என்னுடைய தலைப்பாக்கை எங்க, என்னுடைய கைத்தடி எங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்தியத்தேவன், ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் உங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம புறப்படலாம் அப்படின்னு சொல்கிற அதே நேரத்தில் ஒரு நரி ஊளையிடுற சத்தம் கேட்குது. இன்னொரு பக்கத்தில் இன்னொரு நரியும் அதோட இனிய கீதத்தை ஆரம்பிக்குது. 100-200 நரிகள் ஒரே நேரத்தில் ஊளையிடு சத்தம் கேட்குது. பள்ளத்துக்கு மேலே கழுகுகளும் பருந்துகளும் வட்டமிட ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஆழ்வார்க்கடையான் யானையோட மரணம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சுற்றி முற்றி வெகு தூரத்திலிருந்து கூட இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஊன் தின்னும் மிருகங்கள், அதாவது மாமிசம் சாப்பிடக்கூடிய மிருகங்கள், பட்சிகளும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இங்கே வந்துடும்.
நாமும் அதுக்கு உணவாகிடக்கூடாது, பொறுப்படுங்க உடனே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்தியத்தேவன் அதுக்கு மறுத்து பேசவே இல்லை. நாலு பேருமா சேர்ந்து காட்டு வழியில் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போகிறாங்க. சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்தில் ராஜபாட்டையை வந்து சேர்றாங்க. அந்த இடமே ரொம்ப கலகலப்பாக இருக்குது. வருவோர் போவோர்னோ வண்டிகள் வாகனங்கள்னோ ஒரே ஜகஜோதியாக இருக்குது. யானை மேலே மக்கள் எல்லாம் ஏறி வரதை பார்த்ததும் வந்தியத்தேவன், அடடா இந்த மாதிரியான ஒரு மிருகம் தானே காட்டு பாதையில் நமக்கு அப்படி ஒரு பீதி ஏற்படுத்துச்சு. இந்த ராஜபாட்டை எங்கிருது எங்கே போகுது, நாம் எங்கே வந்திருக்கோம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்க, அனுராதபுரத்துலேருந்து சிம்மகிரிக்கு போகும் ராஜபாட்டையே வந்து சேர்ந்திருக்கோம். தம்பல்லை இன்னும் அரைக்காத தூரம் இருக்குது, ராத்திரி அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வழியாகவே நாம் சுகமாக வந்திருக்கலாம் இல்லையா, எதற்காக காட்டு வழியில் வந்தோம்? இந்த வழியாக நாம் வந்திருந்தோம் அப்படின்னா 100 இடத்துல நம்மளை நிறுத்தி நிறுத்தி சோதனை செஞ்சுருப்பாங்க. அனுராதபுரத்தில் அடியோடு நிறுத்தி போட்டிருப்பாங்க. நம்ம யாரை தேடி வந்திருக்கோமோ அவர் சிம்மகிரி பக்கமாக போயிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் குறுக்கு வழியில் வந்தேன். இன்னமும் அவரை நாம் கண்டுபிடிக்க போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. வேறு எங்கேயாவது அவர் போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே ஆழ்வார்க்கடையாக நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ வந்தியத்தேவன் சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா ரெண்டு பக்கத்துலேயும் நிறைய வீடுகள், கிராமங்கள், கடைவீதிகளும் இருக்குது. கொள்ளர் பட்டறை, தச்சர் பட்டறையும் இருக்குது. அங்கே வசித்தவங்களும் தொழில் செஞ்சவங்களும் பெரும்பாலும் சிங்களர்களாகவே இருந்தாங்க. ராஜபாட்டையில் தமிழ்நாட்டு போர் வீரர்கள் குறுக்கும் நெடுக்குமா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்ருக்காங்க. ஆனால் ரெண்டு புறமும் வசிச்சுட்டு வந்த அந்த சிங்களர்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் எந்த விதமான தடையும் இல்லாமல் அவங்க வேலையை அவங்க செஞ்சிட்ருந்தாங்க. அப்போ வந்தியத்தேவன், இந்த பகுதியெல்லாம் இப்போ யாருடைய வசத்தில் இருக்குது அப்படின்னு கேட்க, தம்பல்லை வரைக்கும் கைப்பற்றியாச்சு. அதுக்கப்புறமா சிம்மகிரி குன்றும் கோட்டையும் மஹிந்தனோட வசத்தில் தான் இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரும்பாலும் சிங்களர்கள் தான். ஆனால் பொன்னியின் செல்வர் இங்கே வந்ததுக்கு அப்புறமா யுத்தத்தோட போக்கே மாறி போயிடுச்சு. சோழ வீரர்களுக்கும் மஹிந்தனுடைய வீரர்களுக்கும் தான் சண்டை, அதுவும் போர்க்களத்தில் எதிர்படும் போது மட்டும்தான். மற்றபடி குடிகள் எல்லாம் நிம்மதியாக வாழலாம். புத்த குருமார்களுக்கு ஒரே கொண்டாட்டம். அனுராதபுரத்தில் இடிந்து போன சிலைகள் எல்லாத்தையும் நம்ம இளவரசர் திரும்ப புதுப்பித்து கட்டித்தரும்படி கட்டளை போட்டிருக்காராம். கேட்டியா கதையை? பௌத்த குருகள் ஏன் சந்தோஷப்பட மாட்டாங்க? இளவரசரை நம்ம சந்திக்கிறப்ப நீங்கள் செய்கிற காரியம் எனக்கு கொஞ்சமும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட போகிறேன். கட்டாயம் சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்கிறதுக்கு இந்த இளவரசர் யார்? அவருக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்குது? அவருக்கு கொம்பு முளைக்கல தம்பி, அது உண்மைதான். ஆனாலும் அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அவருக்கு பின்னால் யார் என்ன குறை சொன்னாலும் எதிரில் அவரை பார்த்ததும் அப்படியே மயங்கி போய் நின்னுடுறாங்க. அவரை எதிர்த்து பேச சக்தி அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை. அப்படி ஒரு சக்தி, இளவரசரை தன்னுடைய இஷ்டப்படி நடக்க செய்யும் சக்தி ஒரே ஒருத்தருக்கு தான் உண்டு. ஆமாம் ஆமாம், வீர வைஷ்ணவர் ஆழ்வார்க்கடையானுடைய சக்தியை அறியாதவங்க யாரு? அப்பேற்பட்ட பயங்கரமான மத யானையே கைத்தடியால் எதிர்த்தவருக்கு இளவரசரெல்லாம் ஏமாத்திரம்? தம்பி, நான் கூறினதை நீ சரியா புரிஞ்சுக்கல. பொன்னியின் செல்வர் எங்க, இந்த ஏழ வைஷ்ணவன் எங்க? மத யானைய கைத்தடிய வச்சு எதிர்ப்பேன், புலி கரடி சிங்கத்தை கூட வெறுங்கையோட எதிர்ப்பேன். ஆனா பொன்னியின் செல்வர் முன்னாடி நேருக்கு நேர் நிற்கும் போது என் தைரியம் எல்லாம் எங்கேயோ போயிடும். வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வராது. அவர் ஆளு சக்தி படைச்சவங்க அப்படின்னு பின்ன வேற யார சொன்னீங்க? உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், உனக்கு தெரியாதா? இளைய பிராட்டிய பத்தி தான் சொல்றேன். குந்தவை தேவியோட வாக்கு தான் அவருக்கு வேத வாக்கு. ஓஹோ, பழையரை இளைய பிராட்டிய பத்தி சொன்னீங்களா? நான் கூட உங்களுடைய சகோதரி பழுவூர் இளையராணியை பத்தி சொல்றீங்க அப்படின்னு நினைச்சேன். நந்தினியும் அபூர்வமான சக்தி உடையவதான். ஆனால் அவளுடைய சக்தி வேறு விதமானது. எப்படி, என்ன வித்தியாசம்? ஒருத்தன் நரகத்தில் விழ போகிறான் அப்படின்னா அவனை தடுத்து நிறுத்தி குந்தவை தேவி சொர்க்கத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்த்துருவா, அது ஒரு வித சக்தி. ஆனால் நந்தினி என்ன செய்வா தெரியுமா? அவளுடைய சக்தி இன்னும் ஒரு படி மேலானது. நரகத்தையே சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சாதிச்சு அதை நம்பும்படியே செஞ்சு நரகத்தில் சந்தோஷமாக இருக்கவும் செஞ்சிருவா அப்படின்னு சொன்னதும் வந்தியத்தேவனுக்கு அப்படியே உடம்பு சிலுத்து போகுது. அடடா, நந்தினியோட குணத்தை பற்றி இவர் எவ்வளவு சரியாக மதிப்பிட்டு வச்சுருக்காரு.
இந்த யோசனையிலே வந்துட்டு இருந்தனால அதுக்கு மேல அவன் வேற எந்த கேள்வியும் கேட்கல. கொஞ்ச நேரம் மௌனமாவே நடந்து வந்துட்டு இருக்கான். அவங்களுடைய மௌனத்தை கலைக்கிற மாதிரி குதிரைகளோட சத்தம் கேட்குது. அவங்களுக்கு எதிர்பக்கத்துல இருந்து அந்த சத்தம் வருது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நாலு குதிரைகள் ரொம்ப வேகமா நாலு கால் பாய்ச்சல்ல அவங்கள தாண்டி போகுது. அவ்வளவு வேகமா அவங்கள தாண்டி அந்த குதிரைகள் போன போதும் அவங்கள இருந்த ஒருத்தருடைய முகத்தை மந்தியத்தேவனால பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆஹா, இது பார்த்திபேந்திரவர்மன் இல்லையா? காஞ்சியில இருக்கக்கூடிய இளவரசர் ஆதித்யருடைய அந்தரங்க நண்பன் தானே இவன். நம்மளை வேற இவருக்கு அவ்வளவா பிடிக்காது. இவன் எங்க வந்துட்டு எங்க போறான்? எதுக்காக இவன் இலங்கைக்கு வந்தா? எப்ப வந்தா? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரான். அப்ப அவங்கள தாண்டி போன அந்த குதிரை கொஞ்சம் தூரம் போனதோ கம்பீரமான ஒரு குரல்ல நில்லுங்க அப்படின்ற கட்டளை பிறக்குது. குதிரைகளும் நின்றுச்சு. பிறகு இந்த பக்கமா திரும்பி அவங்க கிட்ட வருது. முன்னால வந்தவன் மந்தியத்தேவன் நினைச்சது போலவே நாம முன்னாடி மாமல்லபுரத்துல பார்த்த பார்த்திபேந்திரன் தான். மந்தியத்தேவனை உத்து பார்த்துட்டு, இது என்னப்பா இது, நீ எப்படி இங்க வந்த? தஞ்சாவூர்ல நீ திடீர்னு மாயமா மறைஞ்சிட்ட அப்படின்னு சொன்னாங்களே, உன்னை பழுவேட்டையர்கள் தீத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னதோ, பழுவேட்டையர்களால என்னை அவ்வளவு சீக்கிரமா தீத்து கட்ட முடியாது. நான் பழைய வானர் குலத்தை சேர்ந்தவன் இல்லையா? ஆமா ஆமா, எப்படியாவது உயிரை காப்பாத்தி தப்பிச்சுக்கிறதுக்கு உனக்கு இன வேற யாருமே கிடையாது. ஐயா, உயிரை காப்பாத்திக்க அவசியம் இருக்கும்போது நான் காப்பாத்திக்குவேன், உயிரை கொடுக்க வேண்டிய சமயத்துல கொடுக்கவும் எனக்கு தெரியும். அப்படி நான் சாகிறதா இருந்தாலும் உங்களை போன்ற பழைய பல்லவ குலத்தை சேர்ந்தவங்க கிட்ட சண்டை போட்டு சாவேனே தவிர கேவலம் பழுவேட்டையர் கையால சாவேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அவன் உரையில இருந்த வாழை உருகுறான். அதுக்கு உடனே அவன், சச்ச, உன் கூட என்ன சண்டை போட சொல்றியா? அதுவும் இந்த தூர தேசத்துல வந்து. வேணாம் தம்பி வேணாம், எனக்கு அவசர வேலை இருக்குது. சரி, உன்கிட்ட இளவரசர் கொடுத்த காரியம் என்னாச்சு? செஞ்சு முடிச்சிட்டேன் ஐயா. சக்கரவர்த்திட்டு கொடுக்க வேண்டிய ஓலையை சக்கரவர்த்திட்டு கொடுத்துட்டேன். இளைய பிராட்டிட்டு கொடுக்க சொன்ன ஓலையும் கொடுத்துட்டேன். இங்க எதுக்கு வந்த? இலங்கையை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள ஆசை. அதுக்காக தான் இந்த வைஷ்ணவரோட கிளம்பி வந்தேன். ஆஹா, இந்த ஆளை கூட நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஆமா மகாராஜா, பார்த்துருக்கீங்க. என் சகோதரியை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக இளவரசர் ஆதித்தர்கிட்ட வந்தேன். அப்போ நீங்களும் அவருடைய பக்கத்தில் தான் இருந்தீங்க. அது யார் உன்னுடைய சகோதரி? இப்போ பழுவூர் இளையராணியாக விளங்கும் நந்தினி தேவி தான். ஆஹா, அந்த விஷ பாம்பால் தான் நாட்டில் எவ்வளவோ தீங்கு நடந்துட்டுருக்குது. அவளுடைய அண்ணனாக இருக்கிறதுக்காக உன்னையும் கழுவில் ஏற்றணும். மகாராஜா, ஒரு நாள் நான் கழுவுல ஏறி சாவறதா சபதம் செஞ்சிருக்கேன். அன்னைக்கு நீங்களே வந்து உங்களுடைய கையால அந்த திருக்காரியத்தை செஞ்சிடுங்க. உன்னை கழுவுல தூக்கி போட என்னால முடியுமா? அதுக்கு 100 ஆள் வேணும். இருக்கட்டும், நீ வர வழியில இளவரசரை பத்தி ஏதாவது செய்தி கேள்விப்பட்டீங்களா? அனுராதபுரத்துக்கு அவர் வந்துட்டாரா தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும் மகாராஜா? நாங்க காட்டு வழியா வந்தோம். காட்டுல ஒரு மத யானை எங்களை துரத்திக்கிட்டே வந்துச்சு. அப்ப பாருங்க. போதும் போதும், உன் கதைய யார் கேட்டது? ஒரு நாளைக்கு உன்னை நானே கழுவிட தூக்கி போட்டு உன்னுடைய ஆசையை நிறைவேற்றினாலும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்திபேந்திரன் அவனுடைய குதிரையை திருப்பி கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆழ்வார்க்கடையான் பார்த்திபேந்திரன்ட்ட பேசினபடியே அவன் பக்கத்துல இருந்த ஆட்களையும் கூர்ந்து பார்த்துட்டாரு. எல்லாரும் குதிரைகளை திருப்பிட்டு போனதுக்கு அப்புறம் ஆழ்வார்க்கடையான் வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி, அந்த மூணு ஆட்களையும் பாத்தியா? அவங்கள யாரையாவது இதுக்கு முன்னாடி நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லையே, நான் அவங்க யாரையும் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்றான். ஆமா, நீ பார்த்துருக்க முடியாது. அவங்கள ரெண்டு பேரை நான் பார்த்துருக்கேன். திருப்புறபயம் பள்ளிப்படை நள்ளிரவுல பார்த்தேன். ஐயோ, என்ன பயங்கரமான சபதம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருடைய உடம்பே அப்படியே நடுங்குச்சு. இப்படி என்ன பயங்கரமான சபதம் செஞ்சாங்க? சோழர் குலத்தை பூண்டோடு அழிக்க போகிறோம் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டாங்க. ஐயோ, இவங்க எப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு தான் தெரியல.
கெட்டிக்காரவங்க இந்த முரட்டு பல்லவனை வேற எப்படியோ பிடிச்சுக்கிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்றப்ப வந்தியத்தேவனுக்கு கோடிக்கரையில அவன் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவன் கோடிக்கரைக்கு வந்ததுக்கு முந்தின நாள் ரெண்டு பேர் ரொம்ப அவசரமா இலங்கைக்கு போகணும் அப்படின்னு வந்ததாவும், பூங்குழலியோட அண்ணன் தான் அவங்கள படகுல ஏத்திட்டு போனா அப்படிங்கறதையும் அவன் கேள்விப்பட்டான் இல்லையா. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது. அப்படியா இருந்தா பார்த்திபேந்திரனுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா நாலு பேருமா சேர்ந்து தம்பல்லை அப்படிங்கிற புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்து சேர்றாங்க. இத்தோட இந்த அத்தியாயமும் முடிவுக்கு வருது. அடுத்த அத்தியாயத்துல வந்தியத்தேவன் பொன்னியின் செல்வரை பார்க்க போறானா, பொன்னியின் செல்வரை பார்க்க போறானா அப்படின்னே நிறைய அதிகாரங்களை நாம கடந்து வந்துட்டோம். ஒரு வழியா அடுத்த அத்தியாயத்துல பொன்னியின் செல்வரை வந்தியத்தேவன் பார்க்க போறான். அது எப்படி பார்த்த அவரை அவன் அடையாளம் கண்டுபிடிக்கிறானா அப்படிங்கிறத பற்றி அடுத்த அத்தியாயத்தில் நாம் கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.